பிக் பாஸில் வீக்கெண்ட் எபிசோடில் என்னென்ன விஷயம்லாம் நடந்திருக்குது, எவிக்ஷனில் யார் வெளில போயிருக்காங்க அப்படிங்க எக்கச்சக்கமான தகவல் இப்போ வெளிவந்திருக்குது. அதோட விவரத்தை இந்த வழியில் பார்க்கலாம். இந்த வாரம் வீக்கெண்ட் எபிசோடில் கமல் சார் ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட எக்கச்சக்கமான விஷயங்கள் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காரு. அதில் முக்கியமாக ஒன்று பிரியங்காவை பற்றியான விஷயந்தான். அக்ஷராவை குறை சொன்ன பிரியங்கா ஃபஸ்ட்டு அதை விமர்சனம் பண்ணக்கூடிய நீங்கள் ஒழுங்காக நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பிரியங்காவை பயங்கரமாக திட்டி தீர்த்திருக்காரு. அடுத்ததான் அபிஷேக். அபிஷேக் இந்த சீசன் ஆரம்பித்த புதுசில் தான் பிக் பாஸே பார்த்ததில்லை அப்படிங்கிற மாதிரி கமல் சார்கிட்ட சொல்லியிருப்பாரு. வெளில போனதுக்கப்புறமா அபிஷேக்கோட இன்டர்வியூலாம் பார்த்துட்டு வந்திருப்பாருன்னு தெரியல. அபிஷேக் நீங்கள் உண்மையாகவே பிக் பாஸ் பார்த்ததில்லையா இல்லை எனக்காக சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக துருவி துருவி கேட்டுட்ருக்காரு. அப்போ கூட அபிஷேக் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் சனிக்கிழமை எபிசோடில் கமல் சார் யார் யாரெல்லாம் காப்பாற்றிட்டு ஞாயிற்றுக்கிழமை எபிசோடில் யார் யாரெல்லாம் வந்து ஒரு சஸ்பென்ஸோட முடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இன்னொரு தகவலும் கிடச்சிருக்குது. நம்ம இன்றைக்கி ப்ரொமோவில் பார்த்த மாதிரியே இன்றைக்கி ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட அதையும் குறிப்பாக ரூல்ஸை மதிக்காதவங்க ரூல்ஸை பிரேக் பண்ணுறவங்கள வச்சு செஞ்சிருக்காரு. குறிப்பாக அபிஷேக் ராஜா கிட்ட இந்த வாரம் ஒழுங்காக ஃபுல்லாக நீங்கள் நடந்துக்கல, ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் எதுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி அபிஷேக தான் வெளுத்து வாங்கியிருக்காராம். இந்த வாரம் எவிஷன் பாஸுக்காக நாமினேட் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அக்ஷரா, பிரியங்கா, பாவனி ரெட்டி, தாமரை, இசைவாணி, ஐக்கிய பெரிய சின்ன பொண்ணு, அபிநய், அப்புறம் அபிஷேக் ராஜா, இதில் ஒரு சில நபர்களை இன்றைக்கி சாட்டர்டே எபிசோடில் சேவ் பண்ணியிருக்காராம். ஆனால் கண்டஸ்டன்ஸ் எதிர்பார்த்த மாதிரியும் மக்கள் எதிர்பார்த்த மாதிரியும் இன்றைக்கே வந்து கமல் சார் ஒரு சில பேரை காப்பாற்றலை அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ரிசல்ட்டை வந்து அவர் சஸ்பென்ஸோடு தான் வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடச்சிருக்குது. இன்றைக்கி எபிசோடில் ஃபர்ஸ்ட் வந்து இசைவாணி அப்புறம் தாமரை இவங்க ரெண்டு பேர் தான் வந்து கமல் சார் சேவ் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக பாவனி அக்ஷரா இவங்க ரெண்டு பேர் கடையில் என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பேசியிருக்காரு. அவங்களோட பிரச்சனை ஒரு சுமூகத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அக்ஷரா பாவனி ரெண்டு பேருமே சேவ் பண்ணியிருக்காரு. போன வாரம் வந்து ஃபர்ஸ்ட்டு பிரியங்கா தான் சேவ் பண்ணார். இந்த வாரமும் பிரியங்கா அதிகமான ஓட்டு வாங்கியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு ட்விஸ்ட்டை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இசைவாணி அப்புறம் தாமரை இவங்க ரெண்டு பேர் தான் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணியிருக்காரு. அடுத்தது அபிஷேக் ராஜா அப்புறம் சின்ன பொண்ணு இவங்க ரெண்டு பேர் தான் டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க. ஒருவேளை அபிஷேக் ராஜா எவிட் ஆகிற பட்சத்தில் அவரை காப்பாற்றக்கூடிய ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிரூப் மட்டும்தான். ஏன்னா நிரூப் கையில் வந்து அந்த காயின் இருக்குது. ஒருவேளை அபிஷேக் ராஜா எவிட் ஆகிற பட்சத்தில் நிரூப் வந்து காப்பாற்றுவாரா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் வந்திருக்கு. இன்னொரு பக்கம் சின்ன பொண்ணு எவிட் ஆகிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து யார் காயின் கொடுத்து காப்பாற்றுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக யாரும் காயின் கொடுத்து காப்பாற்ற மாட்டாங்க. வீட்டுக்குள்ளே வந்து சின்ன பொண்ணுக்கு அந்தளவுக்கு சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் வச்சு கெஸ் பண்ணும்போது நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இந்த வாரம் சின்ன பொண்ணு அவங்க தான் பிக் பாஸ் விட்டு வெளில வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் கண்டென்ட்டுக்காகவாவது அபிஷேக் ராஜா உள்ளே இருக்கணும் முடிவு பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. போன வாரம் அப்படி தான் கடைசி ஓட்டு அவர் வாங்கியிருந்தாரு. அவருக்கு பதிலாக நாதேசங்க வெளில போயிருந்தாங்க. இந்த வாரமும் அவர் தான் வெளில போகணும் அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் அவராக எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் அவருக்கு அடுத்ததான் ரொம்ப கம்மியான ஓட்டு வாங்கியிருக்கக்கூடிய சின்ன பொண்ணு அவங்க இந்த வாரம் பிக் பாஸ் விட்டு எவிட் ஆகி வெளில வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடச்சிருக்குது. இதை வச்சு பார்க்கும்போது ஒன்று அபிஷேக் ராஜா எவிட் ஆனார்னா அவருக்கு வந்து காயின் ஃப்ளாஸ்க் மூலயமா அவரை காப்பாற்ற வாய்ப்பு இருக்குது. இல்லைனா அவர் வெளியே அனுப்பாமல் அவருக்கு பதிலாக அடுத்த ஓட்டு கம்மியாக வாங்கிருக்கக்கூடியவங்களும் அனுப்புவாங்க. அப்படி தான் இந்த வாரம் நடந்திருக்குது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.